டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புதுசா பிறந்திருக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசியினருக்கு எப்படி இருக்க போது யார் யாரெல்லாம் கவனமா இருக்கணும் பாதிப்பு குறைக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டு நம்ம மாநிலத்திற்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கு இது போன்ற பல விஷயங்களை துல்லியமாக கணித்து செல்வதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பிரபல ஜோதிட வல்லுநர்கள் முதலில் அவர்களை வரவேற்கலாம் முதலாவதாக நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அடுத்ததாக வணக்கம் வணக்கம் அடுத்ததாக டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேயர்களே அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரி பிரசாத் சர்மா அவர்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிதாக புத்தாண்டுல நாம அடியெடுத்து வச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்திருக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்க போதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பஞ்சநாதன் சார் முதல் நீங்க சொல்லுங்க மேஷ ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகுது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமான வருஷமா இந்த வருஷம் இருக்க போறது இந்த வருஷத்துடைய கூட்டு எண் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கூட்டுறச்சு எட்டாம் எண் வருகிறது அந்த எட்டாவது எண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து மிகுந்த லாபத்தை ரொம்ப சேமத்தை உருவாக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையிறது அதிலும் உங்க ராசியில குரு பகவான் இருக்கார் பொதுவாக ஜென்ம குரு பாதிப்பை கொடுப்பாரே அப்படின்னு எல்லாரும் பயப்படும் போது மேஷராசிக்காரளுக்கு பாக்கியாதிபதியாக குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனால மிகுந்த மேன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பார் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானம் இவர்களை பார்க்கறதுனாலையும் நல்ல தொழில் வளம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அதை போல நல்ல புத்திர வாக்கியம் அமையக்கூடிய யோகமும் உண்டு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் மேஷராசிக்காரளுக்கு நல்ல ஞானம் பெருகக்கூடிய யோகமும் உண்டு மே மாசம் ஒன்னாம் தேதி அந்த குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போன பிறகு அவருடைய அனுக்கிரகத்தினாலே மேஷராசிக்கார்கள் இருக்கக்கூடிய வியாதிகள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் விலகக்கூடிய யோகம் கிடைக்கிறது நல்ல வேலை வாய்ப்பையும் கொண்டு வந்து கொடுத்துரும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த அவமானம் ஏற்பட்டிருந்தாலும் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் நீக்கி தரப்போறார் உங்களுக்கு வரக்கூடிய கெண்டாதி கண்டங்கள் நீங்கி நல்ல ஒரு சுபிட்சமான வருஷமாக இருக்க போகிறது உத்தியோகம் அமையாத வாழ்க்கை நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய சாத்திய கூறையும் அந்த குரு பகவான் தருவர் இதுல சனி பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் அமையப்போறது அதுவும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துல சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதும் தாயாருடைய அன்பை பெறுவதற்கும் இந்த வருஷம் உங்களுக்கு யோகம் பிறக்கிறது பெண்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமான வருஷம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது அதுவும் புதன் பகவான் எட்டாம் இடத்துல வருஷம் பிறக்கும் போது இருக்கார் குறை புதன் நிறை மதின்னு பேர் நல்ல நாலெட்ஜ் பெருகும் நம்முடைய கான்சென்ட்ரேஷனை மட்டும் படிப்பில் சரியாக வச்சுட்டா பெரிய வெற்றிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை இருப்பது மேஷராசி அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசு அதிகாரிகளுக்கும் சரி எல்லா வகையான உயர்வுகளையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறது

ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் குரு பயிற்சிக்கு முன்னால ஒரு பலன் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு பலன் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் அதை விட பிரமாதமாக இருக்கு நீங்கள எடுக்கிற செயலில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்க போகுது குரு பயிற்சி வர்ற வரைக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் ஒரு பதவி உயர்வை கொடுக்க போகிறார் ஒரு ப்ரமோஷனை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடத்துல இருக்க ராகு திடீர் திடீர் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க போகிறாரு பன்னெண்டாம் இடத்துல குரு அவர் கிரகமாக இருக்கிறதுனால சுப விரயங்களாக நடக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும் கல்யாண வயசுல குழந்தைகள் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உடனடியாக ஒரு குழந்தை பாக்கியம் மாற்று மருத்துவம் மூலமா கிடைக்க போகுது லாபத்தை அள்ளித்தர போகுது வண்டி வாகனங்கள் புதுசா வாங்க போறீங்க அதே சமயத்துல பம்பு வழக்கு ஏதாவது இருந்தா அதையும் வெற்றி காண போறீங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதம் நல்லா இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் பிரமாதமாகவே இருக்குது உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை தூரம் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள் தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீரும் ஆனால் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்கள் கௌரவத்துக்கு நல்லா இருக்குது சம்பாத்தியம் நல்லா இருக்குது எடுக்கிற புது முயற்சி வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்க போகுது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இருக்க கம்பெனியை விட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போக போகிறீங்க ஆக நல்ல விதமாகவே எல்லா செய்கையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு புது வருடம் ஒரு புத்துணர்ச்சியை உங்களுக்கு தர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு என்று சொல்லணும் ஆஹ் சரிப்பா நீங்க சொன்னதுல இருந்தே ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரிஷப ராசியினருக்கு ஒரு ராஜயோகம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இது வந்து இருக்க போகுது அப்படின்றது அடுத்ததாக ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க மிதுன ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது மிதுன ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்மையாகவே அருமையா இருக்குன்னு சொல்லலாம் முதல் விஷயம் நீங்க வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் வித்யா கணபதி ஏன்னா புதன் வீட்டில் கேத்து போய் உட்காரும் பொழுது மிதனராசி நண்பர்களுக்கு வீட்டு பக்கத்துலயே இடதுபுறம் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்றது ரெண்டாவது வித்யா கணபதி வழிபாடு பண்ண பண்ண அவங்க வீட்டில் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நிவர்த்தியை கொடுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம் சொந்தக்காரங்களை பக்கத்தில் வச்சுக்காம இருந்தாவே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் வராமல் இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ் நிலையில் இருக்கக்கூடிய கோர்சஸ் படிக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் மெடிசனில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த நேச்சுரல் மெடிசின் சொல்லக்கூடிய சித்தா ஆயுர்வேதா சம்பந்தப்பட்ட படிப்புகள் எடுத்து படிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு ஜோரா இருக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள்ல கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக வீடு மாற்றம் இல்லைன்னா மனை மாற்றம் அதே மாதிரி நிறைய பேர் வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய அருமையான ஒரு காலச்சூழலை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய போகிறதுன்னு சொல்லலாம் ஏப்ரல் மாசத்துக்குள்ள பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே மாறக்கூடிய அருமையான ஒரு டைமு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான டைமா இருக்கப்படுறது மிதுனத்துக்கு எங்க போனாலும் தனியா போங்க உங்க பிளான்ஸ் எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க ரொம்ப கிளியரா மைண்ட் செட்டை வச்சுட்டு நடந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு பொண்ணான ஆண்டாக மாறும் சரி சொன்னதுல இருந்தே தெளிவாகுது மேஷராசி ராசி போன்ற மிதுனம் ராசினருக்கும் சிறப்பா இருக்கு ஆனா கவனமா இருக்கணும் அப்படின்றது தெளிவாகுது அடுத்ததாக ஹரி பிரசாத் சர்மா சார் நீங்க சொல்லுங்க இந்தியாவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகுது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லும் போது பஞ்சநாதன் சார் சொன்ன மாதிரிமா நியூமராலஜி பேஸ் எட்டாம் அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து சனியினுடைய நம்பர் இந்த சனி கிரகத்திற்கு பொதுவாகவே பாரத தேசத்தின் மேல் ஒரு தனி அபிமானம்ங்கிறது உண்டு ஏன்னு சொன்னால் நம்ம வந்து விவசாயம் சார்ந்த ஒரு நாடு அதை நினைவூட்டுகின்ற விதமாக சனியினுடைய செயல்பாடு இந்த வருடம் அதிகமாகவே இருக்கும் விளை பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும் குறிப்பா சொல்லணும்னா இந்த காய்கறி ம மளிகை சாமான் இதனுடைய விலையெல்லாம் அதிகரிக்கும் போதுதான் நமக்கு அந்த விவசாயத்தினுடைய அந்த முக்கியத்துவங்கிறது புரியும் அதை புரிய வைக்கின்ற விதமாக சனியினுடைய செயல்பாடு இருக்கும் அதுபோக பாரத தேசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சனியினுடைய தாக்கத்தினால் அந்த பலம் அந்த அழுத்தம்னு சொல்லுவா அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பாரத தேசங்கிறது பெற்றிருக்கும் குறிப்பாக எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு வந்த உடனே எல்லாருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் மனசுக்குள்ளே எல்லாருக்கும் அலைப்பாணிவர் என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு அரசியலை கடந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகநிலையின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஆளும் கட்சியே மீண்டும் ஆளுகின்ற ஒரு தன்மைங்கிறது வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி தான்

இதன் மூலமாக இதுதான் சனியினுடைய சனி வந்து மற்றதெல்லாம் மறந்துடும் ஒரு ஹெல்ப் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து முன்னணிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா கொஞ்சம் இந்த சாலைகளை எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டில் வந்து இந்த சாலை விபத்துகளுக்கான அந்த அறிகுறிகள்லாம் நிறைய தென்படுறது இது போக தீவிரவாத அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்கும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது குறிப்பாக அடக்குமுறை என்பது தேவைதான் ஏன்னா இந்த சூழல் சனி ராகுவனுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால மற்றபடி பொதுமக்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது பொதுமக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அறிவுரை என்னன்னு சொன்னா தன்னலம் கருதாது செயல்படுங்கள் அதாவது ஒரு உழைப்பு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இதனால எனக்கு என்ன லாபம்னு யோசிக்காம தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன இந்த யோசிக்காமல் மூலமாக நாட்டிற்கே லாபம்னு நினைச்சுக்கோங்களோ உதாரணத்துக்கு ஒரு சாலை விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இதை நம்ம ஏன் போய் கேர் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி போகாம நம்மால் இயன்ற அந்த வேலை அந்த உதவியை நாம் அங்கே செய்யும் பொழுதுதான் சனியினுடைய துணை என்பது நமக்கு வந்து சேரும் அந்த சனியினுடைய அணுக இருந்தாலே எல்லா விதமான தடைகளையும் நாம் கடந்து செல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பெரிய மாறுபாடுங்கிறது இருக்காதுமா அதே நேரத்தில் ஒரு சில நம்ம இந்த அடுத்த வருஷம் அந்த குரோதி அப்படிங்கற தமிழ் வருஷம் பிறக்கும் பொழுது ஒரு சில தவறு செய்த தலைவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறது நம்ம பேசலாம் அடுத்ததாக பஞ்சநாதன் சார் சொல்லுங்க கடகராசினருக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் கடகராசிக்காரருக்கு பல நன்மைகள் நடக்க போறதுமா கொஞ்சம் கவனமாக அவர்கள் இருக்க வேண்டிய வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்க போறது காரணம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமதி இருக்கார் அப்போ இந்த ஆண்டவா இப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல ஒருத்தர் ஒற்பனின் இருக்கார் அப்படின்னா அந்த வேலையை அவர் காப்பாத்திக்கணும் எந்த காரணம் கொண்டும் கடகராசிக்காரர்கள் அவசரப்பட்டு வேலை மாற்றம் செய்யப்படாது ராசி அதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல தன லாபம் இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் நல்ல தனப்பெருக்கு உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல இவர்களுக்கு வந்து இப்போ சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சாவது ஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கக்கூடியது காதல் திருமணங்கள் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு இதில் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல தனப்பிராப்தி வரும் புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் போகக்கூடிய யோகமும் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவா குறிப்பாக அப்பா அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் ஆறில் வந்து சூரியன் இருக்கிறதும் ஒன்பதில் ராகு பகவான் இருக்கிறதும் பெத்த தந்தையவே விரோதியாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கும் மனசை மாத்திக்கணும் தாயும் தந்தையும் தான் தெய்வங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னொரு புறம் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் அப்படி இருந்திருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சுபிக்ஷமாக உங்களுக்கு இருக்கும் கடகராசிக்காரளுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இந்த ஆண்டு ஏற்பட போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல உயர்கல்வி யோகம் எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸை படித்து வெற்றிகரமாக வர முடியும் குறிப்பாக ஒரு கோர்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஆயில் இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல மேன்மைகளும் உருவாகும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு அமையறதுக்கு எல்லாம் அல்ல விநாயகப் பெருமானே அவ வழிபட்டுகிட்டே வரும் தினந்தோறும் விநாயகருக்கு ரெண்டு அருகம்புல் எடுத்து போட்டு ஓம் கம் கணபதையே நம்ம மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்தா இந்த ஆண்டு நல்ல சுட்சமான ஆண்டாவையும் உங்களுக்கு அமையும் சார் இப்போ நீங்கள் சொன்னதுல இருந்தே தெளிவாகுது அதாவது கடகராசியினருக்கு முன்னேற்றம் காணும் ஒரு ஆண்டாக இருக்கும் அதே சமயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றது அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சார் நீங்க சொல்லுங்க சிம்ம ராசிகனருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு ராசிகனருக்குமே வந்து அந்த ஆண்டு தொடங்கும் போது நல்லதாக அமையுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும் சிம்ம ராசிகனருக்கு எப்படி இருக்க போகுது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஆரம்பமே ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு எட்டில் இருக்கிற ராகு எட்டாம் இடம்ங்கிறது சிறு சிறு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அந்த திடீர் அதிர்ஷ்டம் அவ்வப்போது சிம்ம நல்லாவே வேலை செய்யும் ஏழுல போய் ஏழாம் அதிபதி திக்பலம் பெற்று இருக்காரு அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு இஷ்டம் பிரியம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஏழில் போய் சனியா இருக்க காரணத்தினால ஒரு சுப பிரிவு அவங்கள்ட்ட வரும் பிரிவுனா என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ரொமோஷனில் ஹஸ்பண்டுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கலாம் இல்லை வெளியூருக்கு வேலை கிடைக்கலாம் இப்படிப்பட்ட நிலமையில் குடும்பத்தை விட்டு செத்த பிரிஞ்சு இருக்க மாதிரி நிலமையாக இருக்குது அதே சமயத்தில் மே மாதத்தில் குரு பத்தாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது ஆகவே கூட்டிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இந்த வருடம் முதல்ல ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல பலனாகவே இருக்குது அதற்கப்புறம் உங்களுக்கு குரு பத்தாம் இடத்திற்கு வரும்பொழுது தொழில் முன்னேற்றம் தொழில் விருத்தி லாபம் எல்லாம் இருக்குது வீடுகளில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வியாழக்கிழமை குரு ராகவேந்திர சுவாமிக்கு கல்கண்டு நைவேத்தியம் படைங்க அமாவாசை அன்னைக்கு சிவாலயத்தில் பிரதட்சணம் பண்ணிவிட்டு சுவாமிக்கும் நந்தியம் பகவானுக்கும் விளக்கேற்றிட்டு சிகப்பு நிற சாதம் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குற ஆண்டா அமைய போகுது அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் சார் சிம்ம ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க அடுத்ததாக ராமன் சார் கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது கன்னி ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்மையாகவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நன்னாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே கடவுள் நீங்கள் ராசி நண்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படிக்கணும்னா திருப்பதி வெங்கடாஜலபதி தான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஒரு தடவை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வருவது ரெண்டாவது முடி காணிக்க கொடுத்தீங்கன்னா பலவிதமான கெட்ட கர்மாக்கள் நிவர்த்தி ஆகும் லக்னத்தில் கேத்து வரும் பொழுது அதாவது உங்கள் ராசிக்குள்ள கேத்து சித்திரையை கிராஸ் பண்ணி அடுத்து ஹஸ்தம் வரும்பொழுது கரெக்டாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய ஒரு கர்மம் அப்படிங்கிறது நம்ம விட்டு போகக்கூடிய ஒரு தன்மைகள் ஏற்படும் கல்யாண அத்புத கார்த்தாயா காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாயதே நமோ நம அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு சோசத்தை நீங்க டெய்லியும் படனம் படும் பொழுது சங்கடங்கள் பொதுவாக மன கிளேசங்கள் ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மை எல்லாமே இருந்தும் நான் ஒரு அனாதை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணும்னா குருவுடைய பார்வை விழுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்போ உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் யக்ஞோ நடக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைமிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பயம் க்ளேஷம் அப்படிங்கிறது ரெண்டாவது எதை பேசணுமோ எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும் கேத்து லக்னத்தில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம ரகசியமாக இருக்கிறோமோ நம்முடைய பிளான்ஸ் நம்மளுடைய கணக்குகள் ரகசியமாக இருக்கிறதோ அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க எல்லாமே ஓப்பனாக சொல்லும் பொழுது நிறையா திருஷ்டிஸ்தானங்கிறது வரும் வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதாவது பாட்டி தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நாட்டு மருந்து கடைக்கு போய் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு டைமிங் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுவீங்க சுக்கரனுடைய வீட்டில் குரு வரும்பொழுது நிறைய பேர் ஃப்ரான்ஸுக்கு போவீங்க யுஎஸ்க்கு போவீங்க ஜெர்மனிக்கு போவீங்க யூரோப் போவீங்க இந்த மாதிரி பல விஷயமான அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான டைமிங் வேலை கிடைக்கும் லைஃபே சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு இந்த ஒரே ஒரு வழிபாடு மட்டும் பண்ணால் போகிறோம் வேறு எந்த விதமான பாதிப்பு கிடையாது லைஃபே ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய ஆண்டாக போகிறோம் சார் இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே தெளிவாகுது கண்ணீராசியினருக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய போதுன்றது அடுத்ததாக ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க இப்போ நான் கேட்க போற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் போதும் நமக்கு எப்படி இருக்க போது அப்படின்ற சந்தேகம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நமக்கு சாதகமா இருக்குமா இயற்கை பேரிடர் இல்லாத ஆண்டா இருக்குமான்ற கேள்வி எல்லாரும் மனதிலையுமே இருக்கும் எப்படி இருக்க போது இயற்கை பேரிடர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்த முதல்ல பூகம்பம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறோம் இந்த சனி ராகுவினுடைய ஒரு ஒரு தாக்கம் ஒரு காம்பினேஷன் விஷயம் இருக்கும்பொழுது பூகம்பம் அப்படிங்கிறது ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜாவா தீவு சுமத்ரா தீவு இந்தோனேஷியா முக்கியமா வட கொரியா தென்கொரியாலாம் பூகம்பம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய கணக்குங்கிறது சொல்றது இந்திய தேசத்தை பொறுத்தவரை கூட இந்த பீகார் கொஞ்சம் இந்த மேலே இந்த யூபி அப் அங்கே பிளேஸ்லாம் கொஞ்சம் பூகம்பத்தை உணர்வார்கள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்முடைய தென் தமிழகத்திலையும் பூகம்பத்தை உணர்வதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரிய பாதிப்புங்கிறது இருக்காது அதே நேரத்தில் மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே பெய்யும்னு சொல்கிறா குறிப்பாக நம்ம தமிழகத்துலையும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாம்பே குஜராத் இந்த வெஸ்டர்ன் சைடில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது மழையினால் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா குறிப்பாக அந்த தென்மேற்கு பருவ காற்று சீசன் டைமில் தட் இஸ் ஆஃப் இந்த ஜூன் ஜூலையில் பார்த்தோம்னா இந்த பாம்பே குஜராத்லாம் கொஞ்சம் பாதிப்புங்கிறது மழை வெள்ளத்தினால் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பதினாறு புயல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு கணக்கே நமக்கு காமிக்கிறது இது போக இந்த பீகார்லாம் கொஞ்சம் அந்த வெள்ளம்லாம் எதிர்பார்க்காத ஒரு இடங்கள் அங்கே கூட அதிகப்படியான வெள்ளங்கிறது வரலாம் வெள்ளத்தினால் பாதிப்புங்கிறது இந்த பீகார் ஸ்டேட்லேயும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அடுத்த வருடம் பார்த்தோம்னா இந்த குப்பைகளில் இருந்து ஒரு சில வைரஸ்கள்

ஏன்னா சனி அப்படின்னு சொன்னால் குப்பை சாக்கடை அழுக்கான பகுதிகளின் மேல் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் அந்த இடத்துல ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்ட் பண்ணும் பொழுது அது வந்து பாக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணும் ஆக குப்பைகளிலிருந்து வைரஸ் புதுசாக உருவாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மழை காலத்திலே கண்டிப்பாக குப்பைகளை வீட்டிலே தேங்க விடக்கூடாது நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்குரிய ப்ராப்பரான ஆக்ஷன் எடுத்து அந்த குப்பைகளெல்லாம் எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அது ஏதோ எரிக்கிறது அது குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுலாம் சொல்கிறா இல்லையா அது போன்ற திட்டம் திட்டமிடுதல்களை முன்பே செய்து வைத்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதுக்காக நான் இப்பயே அதை சொல்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக இயற்கை சீற்றத்தினால் இந்த நோயினால் வரக்கூடிய பாதிப்புங்கிறதும் இருக்கும் இந்த மழையினால் வரக்கூடிய பாதிப்புங்கிறது இருக்கும் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக நம்ம இருந்துட்டோம்னா நிச்சயமா இதுலேயும் தப்பிச்சுக்கலாமா துலாம் ராசினருக்கு இப்போ அடுத்ததாக எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் பஞ்சநாதன் சார் சொல்லுங்க துலாம் ராசினருக்கு எப்படி இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வருஷமா இந்த வருஷம் அனுபவிக்க பிறந்தவர்கள் வாழ்க்கையை துளாராசிக்காரர்கள் இந்த வருஷம் அவ்வளோ நன்னாக இருக்கு போறது காரணம் அர்தாஷ்டிரம சனி இருந்து ஆட்டி படைச்சுட்டு இருந்தார் இப்போ எல்லாம் விலகியாச்சு பஞ்சமத்தில் சனி பகவான் வந்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை சொல்லும் போதே சனி பகவானுடைய ஆதிக்கத்திற்குரிய வருஷம் சொன்னோம் அப்போ இந்த சனி பகவான் துளாராசியில உச்சமடையக்கூடியவர் ஒரு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து துளாராசிக்கார்களை கொடுப்பார் குறிப்பா குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க அந்த குரு பார்வை ஒன்றே போதும் இல்லையா அதனால மிகப்பெரிய வெற்றிகளை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் சுபிட்சத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் என்ன வேணும்னா மங்கள காரியங்கள் வருமா கல்யாணம் கூடி வருமா இந்த அந்த வருஷம் பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வருமாலாம் கேட்கறாள் நல்லபடியா திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகிறது ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் அதுக்கு பேர் லட்சுமி நாராயண யோகம்னு பேரு சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது அந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுக்கும் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அது அமையிறது அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வாக்கு சாதுரியத்தை கொடுப்பார் ஆளுக்கு தகுந்தாற் போல பேசுறது எந்த ஒரு சபைகள்லேயுமே நல்ல பேர் வாங்கிறது அதெல்லாம் துளாராசிக்காரளுக்கு நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பாக்கியாதிபதி புதன் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் நினைச்ச கல்வியை படிக்கக்கூடிய யோகம் அப்படின்னு அமோகமாக அமையிறது அப்போ இந்த வருஷம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் காஞ்சி காமாட்சியை வழிபடணும் ஏன்னா இந்த துளாராசியில சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் எல்லாம் வருது பாருங்க அதனால காஞ்சி காமாட்சியை வழிபடுகிற போது இவாளுக்கு மிகுந்த மேன்மைகள் வருது துலாம் இந்த வருஷம் சுபிஷத்தை பெறப்போகிற நல்ல ராசியாக அமைகிறது சார் நீங்க சொன்னதுல இருந்தே தெளிவாகுது துலா இதுவரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ சர்க்கள்களை முன்னேற்றமான மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்றது அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சார் நீங்க சொல்லுங்க ராசிகனருக்கு எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஆரம்பமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து ரெண்டில் போய் உக்காந்துருக்காங்க ஆக தொழிலில் ஒரு புதிய முதலீட்டை பற்றியும் அதை எப்படி விரிவுபடுத்துறது பற்றியும் வேறு ப்ரமோஷனை பற்றியும் ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளில் போய் சனி இருக்கிறதுனால ஒரு போராட்டங்கிறத விட கடைசி வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிற ராசி விருச்சிக ராசி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க அது தொழிலாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்போ ஆறில் குரு இருக்கிறதுனால சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ வெளிநாட்டுக்கு ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு பத்து தடவை என்கொயரிக்கு போவாங்க ஒரு காவல்துறையில் என்கொயரிக்கு பத்து தடவை அலைவாங்க ஆனால் மே மாதம் ஆரம்பித்த உடனே மலை மலை இந்த காரியத்துக்காக இப்படி நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா காரியமும் விரைவாக நடக்க போகுது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி இளவயதினர் திருமணத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக திருமணம் நடக்கப் போகுது புத்திரபாக்கியம் கிடைக்க போகுது வேலையில் ஒரு உயர்வு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி செய்கையில் இருக்கணும் ஐந்தாம் இடம் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஒரு மந்திர ஆலோசனை பெறுறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டு தொடர்பில் வியாபாரம் செய்கிறது பதினொன்றில் கேது இருக்கிறதுனால தாய் வழி பாட்டி அவங்கள்ட்ட இருந்து ஒரு சொத்து வர்றதோ ஒரு பணம் கிடைக்கிறதோ ஒரு உதவி கிடைக்கிறதோ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கணவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கோ வடநாட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கோ போயிட்டு வர்றதுக்கு நேரம் இருந்துக்கிட்டு இருக்கு குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கல்வியில் கவனமாக இருக்குது நல்லது ரெண்டாவது ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பணத்தை போடுங்க இன்டர்நெட் மூலமாக ஏமாற்றப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களை வரைக்கும் சிறிய எளிய பரிகாரம் சிவனும் முருகனும் சேர்ந்திருக்க சன்னதியில் செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ பிரதட்சணம் பண்ணிட்டு அவங்களுக்கு தக்காளி சாதம் நைவேத்தியம் பண்ணி வர்ற பக்தர்களுக்கு அதை அன்னதானம் கொடுக்கறதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் விருத்தியாகும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் சார் விருட்சக ராசியினர் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத ரொம்ப விரிவாக சொன்னீங்க அடுத்ததாக ஹரிஷ் ராமன் சார் தனுசு ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போது அமோகமா இருக்க போதா சொல்லுங்க சார் தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்மையாவே பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன் பிரம்மாண்டம் கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல எப்பெல்லாம் ராகு வருதோ உங்களை பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப விஸ்தீரணமா ரொம்ப பெருசா திங்க் பண்ணுங்க எதுவுமே சின்னதா இருக்காது பெரிய வீடு கட்டுறோம் பெருசாக படிக்கணும் பல மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஆர்வம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதுன்னு உங்களுடைய காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடலைகள் ரெண்டாவது சொந்த ஊரில் ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் முதல் ஆளாக போய் நிற்கக்கூடாது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது நல்லது அதனாலே போகிறதுனாலே சில பிரச்சனைகள் வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கவனம் தேவை கண்டிப்பாக ஃபீல்டு மாறுவீங்க கண்டிப்பாக வேலை மாறும் நிறைய இடங்களில் இந்த ஃபீல்டு இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் இந்த பெஞ்சு இல்லாமல் வேற ஒரு பெஞ்சு வேற ஒரு ப்ராஜெக்ட்னு மாறக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது பயங்கரமாக அதிகரிக்கும் தனுசுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்னு சொல்லும் பொழுது பருவத்த அம்பாள் வழிபாடு ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏழாம் நம்பர் தீர்த்தம்னு சொல்லுவோம் அதில் போய் ஒருவேளை நீராடிட்டு வரணும்னா பொதுவாகவே இந்த மாத்ரு காரகன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நாலாம் பாவங்க வந்து டிசிப்ளினுக்கு காரகம் சுய ஒழுக்கம் கட்டுப்பாட்டுக்கு காரகன் அவன் தான் அதில் குரு வீட்டில் ராகு வந்து உட்காரும் பொழுது அதில் தான் பொதுவாக பாதிப்புகள் வரும் அது வராமல் இருக்கணும்னா ஒரு தடவை போயிட்டு வருவது அதாவது ராமேஸ்வரம் சென்று சேத்து மாதவனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்துக்கெலாம் இருந்ததுன்னா டீசெண்டாக போய் நீங்களே ஆப்போசிட் அட்வொகேட்டை கூப்பிட்ட உட்கார வச்சு நீசாக பைசல் பேசுகிறது நல்லது நம்ம போய் ஒரு விஷயத்தை எதிர்த்து கொண்டோன்னா அது கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுறது வீட்டில் புதுசு புதுசாக டெக்கரேஷன் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது கல்வி கடனுக்காக அப்ரோச் அப்ரோச் பண்ணிங்கன்னா உடனடியாக கிடைப்பது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம நம்ம பிளான பெருசா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா வருவீங்கன்னு சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்மையாகவே நல்ல ஆண்டாக இருக்க போறது அதாவது தனுசு ராசியினருக்கு ஒரு நற்காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து அமைய போகுது சொல்லலாம் சார் ஹரி பிரசாத் சார் நீங்க சொல்லுங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இந்த வருஷமாவது செல்வ செழிப்போட நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு ஆர்வமும் வந்து அதிகரித்திருக்கும் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் இந்த ஆண்டு தனி மனித பணப்புழக்கம் எப்படி இருக்க போகுது தனி மனித பணப்புழக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் குறையத்தான் செய்யும் கையில் வந்து கேஷ் ஃப்ளோங்கிறது இருக்காது அதே நேரத்திலே நம்ம எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ள போயிடுவோம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே நிறைய பண்ண வேண்டியது இருக்கிறதுனால எல்லாமே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணி எல்லாமே தானே இருக்கும் வெளியில் வராது பிளாக் மணி வெளியில் வராததுனால பணப்புழக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளா தாம் இருக்கும் அதில் ஒன்றும் பிரத் சந்தேகம் இல்லை நம்ம ஸ்ட்ராங்காகவே இருப்போம் ஏன்னா நம்ம பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் நம்ம உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழலில் பலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தானே இருக்கும் அது நன்னா போயின்னு இருக்கும் விலைவாசி தான் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போற மாதிரி தெரியிறது இந்த சனியினுடைய ஒரு பாசம் ஒரு ஈடுபாடு எல்லாமே ஏழை மக்களின் மேல் இருக்கும் அதனால ஏழை மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அவர்கள் வந்து அப்படியே நிம்மதியா இருந்துருவாங்க ஏழை மக்கள்லாம் ஆனால் பணக்காரர்கள் திடீர் ஏழையாவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு ஸோ நீங்கள் இந்த லேவா இந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் சரி அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறவாலும் சரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணாதீங்கோ அது திடீர்னு ஒரே நேரல்ல அதர பாதாதாரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்திய பொருளாதாரம் நம்ம பாரத தேசத்தினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது உலக அரங்கிலே நிச்சயமாக தலை நிமிர்ந்துதான் இருக்கும் இந்த டாக்ஸ் வரி வசூல் இது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ஒரு இயற்கை சீற்றம் பேரிடர்கள் இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படும் பொழுது அரசாங்கத்தினுடைய அந்த உதவி என்பது பெருமளவிலேயே நன்றாகவே இருக்கும் அந்த அளவுக்கு அரசாங்கத்தில் வந்து ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம யாருடையும் கடன் வாங்க வேண்டிய அவசியங்கிறது இருக்காது உலக வங்கியில் கடன் வாங்குறேன் அங்கே வாங்குறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை நமக்கு நாமே நமக்கு நாமே அந்த பொருளாதாரத்தை சீரமைத்து கொள்வதற்கான விஷயங்கள் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்ற அரசு தரப்பிலிருந்து நல்ல உதவிகள் நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது அது மாநிலமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது பொதுமக்களிடம் சென்று சேரும் ஏன்னா சனியினுடைய ஒரு தாக்கம்ங்கிறது இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுனால அடிமட்ட அந்த லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இருக்கிறவ வந்து ஓரளவுக்கு அவள் சர்வை பண்ணிடுவான் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு நான் நினச்சின்னு இருக்கேன் நான் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் நான் வந்து அது வச்சுட்டு இருக்கேன் இது வச்சுட்டு இருக்கேன் இருக்கவெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அவளுக்கெல்லாம் அடி விழுவதற்கான வாய்ப்பு என்பது உண்டும்மா பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க மகர ராசியினருக்கு இந்த புத்தாண்டுக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது சுபிக்ஷமாக இருக்க போதா சிறப்பாக இருக்க போதான்றத சொல்லுங்க மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் நல்ல வருஷமாகவே பிறக்கிறதுமா எப்படின்னா இது நாள் வரை இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல அவங்க குரு பகவான் அப்படின்ற இந்த கால மாதிரி நாலாம் இடத்துல குரு இப்ப இருந்துருக்கார் அப்போ மூணாம் இடமும் நாலாம் இடமும் பொதுவாக குருவுக்கு நல்ல ஸ்தானங்களானா அவ்வளவு நல்ல ஸ்தானம் இல்லை இந்த காலத்தில் நாலாம் இடத்துலேருந்து அவர் அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி அடைய போறார் அது ரொம்ப விசேஷமா அவர்களுக்கு இருக்கும் இந்த பொருளாதார விஷயங்களை பற்றி நம்ம பேசின்னு இருந்தோம் அதில் இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரார் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பொருளாதார தட்டுப்பாடுகள் எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பா இப்போ இந்த குரு பகவான் வந்து இந்த பயிற்சிக்கு பிறகு வா ராசியை பார்ப்பார் அதனால் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெருகப் போகிறது அதே மாதிரி பெண்களுக்கு பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் வரும் லாபத்தில் வந்து இப்போது சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால பெண்கள் மகர ராசி பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியே அடைய போகிறா அப்படின்ற இந்த காலகட்டத்தில் இருக்குது புதன் பகவான் கல்வியில் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறார் எல்லாம் இருக்குது ஆனால் மனசில் மட்டும் ஒரு கிரேசம் இருந்துகிட்டே இருக்கும் எட்டில் சந்திரன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கார் அதனால் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்கும் மனசை சந்தோஷமாக வச்சுட்டா இந்த ஆண்டு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பொதுவாக கழுத்து வலி தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும் நலத்தை பார்த்துக்கணும் அப்போது இது அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது அரசு அதிகாரிகளுக்கு எப்படி இருக்க போகிறதுனா எட்டாம் இடத்துக்குரிய சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் விபரீத ராஜயோகம் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் கொஞ்சம் உடல் நலத்திலும் கலைஞர்களும் அரசியல்வாதிகளும் அக்கறை எடுத்துக்கிறது இந்த ஆண்டு நல்லது பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் இந்த ஆண்டு தரப்போகிறது யாரை நீங்கள் வழிபட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கரன் கோயில் கோமதியம்மனை வழிபடுறோம் அந்த கோயிலில் எழுந்தருடைய துர்க்கை துர்க்கைமனையும் வழிபடுங்கோ இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிக்ஷமாக மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் சார் மகர ராசியினருக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போதுன்றதை ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க அடுத்ததாக ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க கொரோனாவுடைய தாக்கம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருக்கு கொரோனான்ற பேரை கேட்டாலே வந்து ஒரு நடுநடங்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திருக்கு ஏன்னா உலக அளவில் வந்து அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருந்தே சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் இப்போ திரும்பவும் அது வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு எப்படி இருக்கும் சிறத தாக்கு அந்த அளவிற்கு நம்ம உயிர் பாதிப்பு உயிர் பலி அப்படிங்கிறது இருக்காதுமா ஆனால் அதே நேரத்தில் சடன் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்கும்னு சொல்கிறாள் அதாவது இப்போது நம்ம கொரோனா டெஸ்டிங் போது இந்த த்ரோட்டில் வந்து நம்ம அந்த இது ஒட்டு பார்க்குறா அப்புறம் நம்ம மூக்கில் வந்து இது அது பண்ணி பார்த்தா இல்லையா அந்த டெஸ்டிங்லாம் அந்த டெஸ்டிங் மூலியமாக இதனை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா இந்த நுரையீரல் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து டக்குன்னு அவளுக்கு ஒரே அப்படி டப்புன்னு அரஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அதை முதலே நான் சொன்னேன் சனி ராகு காம்பினேஷனுங்கிறது ஒன்று போயின்னு இருக்கும் பொழுது சனி வந்து ராகுவினுடைய சாரத்தில் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக மெயினாக அவர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம கொரோனா பீரியடில் எப்படி அது வந்து நமக்கு வெளியில் தெரிகிறதோ தெரியலையோ நம்ம இந்த சானிடைஸ் பண்ணுற விஷயங்கள் மாஸ்க் போடுற விஷயங்கள் அதுவும் டபுள் மாஸ்க் போடுற விஷயங்கள் இதெல்லாம் கம்பல்சரி நமக்கு தேவை அதுவும் நம்ம இல்லை நான் எம்ஏ ஹெல்த்தி பர்சன் அப்படி அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் நம்ம சமீப காலமாக பார்க்குறோம் நல்லா இருந்துட்டு இருந்தால் ராத்திரி படுத்தா காலைல எழுந்திருக்கல அப்படின்னு சொல்கிறேன் அது கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது அந்த டேட்டு இதுவா வந்து போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் இல்லை இதில் ஏதோ ஒரு வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு அந்த வைரஸ் மூலியமாக தான் அவருக்கு வந்து ப்ளாக் ஆகிருக்கு அப்படிங்குறது அப்புறமா தான் கண்டுபிடிக்கும் இறந்த பிறகு தான் கண்டுபிடிக்க முடியுது தவிர அவர் இருக்கும் பொழுது டெஸ்ட் பண்ணாவே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவிற்கு அதனுடைய வீரியங்கிறது நிச்சயமாக அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து நம்மளை சுத்தமாக வச்சிகிட்டு இருந்தாலே இந்த சனி நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு உழைப்பாளி அவர்தான் அழுக்கிற்கும் அதிபதி அவர்தான் சாக்கடை குப்பைகள் எல்லாத்திற்கும் அதிபதி ஆனாலும் அந்த இடங்களை நாம் சுத்தபத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் அதை ஒழுங்காக வச்சிலன்னா அவருடைய கோபத்திற்கு ஆளாகவும் கூட ராகவும் சேர்ந்து கண்டிப்பாக இன்ஃபெக்ட் பண்ணுமா புதிய வைரஸ்கள் நிச்சயமாக இந்த ஆண்டிலே தோன்றும்னு சொல்கிறார் ஆனால் அதிலிருந்து நம்மை நிச்சயமாக நம்மால் காத்து கொள்ள முடியும் ஏன்னா சனியை தான் ஆயுள் காரக்குன்னு நம்ம ஜோதிடம் சொல்றது ஆக சனியினுடைய துணையோட ஆயுள்ங்கிறது நல்லா இருக்கும் இந்த சுத்தமா இருக்கணும் அவ்வளோதான் லாஜிக் அடுத்ததாக சுந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க கும்பராசிகினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க இருக்கப்போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி குருவா இருக்கிறதுனால உண்மையை பேசுவாங்க சத்தியத்தை பேசுவாங்க கோயில் இருக்குது ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது ஒரு தெருவில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அங்கே முன்னாடி நிற்கிறதுக்கு இவங்கள தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க இவங்க பேர் பிரபலமாகிற அளவுக்கு இவங்களோட நடவடிக்கை இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு கும்பராசிக்கு நல்ல துவக்கமாக இருக்குது ஆனால் ஏழரசன் நடக்கிற காரணத்தினால அவங்களுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு சனி பகவானே ராசிநாதனாகவும் ஆகிறதுனால ஒரு பெரிய துன்பம்னு சொல்ல முடியாது ஆனால் கடுமையாக வேர்வை வர்ற அளவுக்கு உழைக்கும் போது சனி பகவான் அவருடைய தாக்கத்தை குறைத்து கொள்கிறார் சனி பகவானோட தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா சோம்பேரியா உழைக்காமல் மூடல் தனமாக தூங்கிக்கிட்டே இருக்கவங்க மேலே சனி பகவான் கோபப்பாவை பார்ப்பார்னு சொல்லப்படுது ஆனால் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்குது டைம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு போய் குரு போனதுக்கப்புறம் அது நாளில் போய் குரு இருக்கிறதுக்கு நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு எட்டாம் இடத்த பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கடன் இருந்தால் கடனை தீர்த்துடுறாரு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் ஏதாவது க வம்பு வழக்கு அதாவது தண்டனை கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வெளிநாட்டு தொடர்பை கொடுக்க போகிறாரு ஆகவே நல்லாவே இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டில் இருக்க ராகு பட்டார் பட்டார்னு வார்த்தையை மாற்றி விடும் நீங்கள் சொல்கிறது விமர்சனம் வேறு மாதிரி ஆகும் எட்டில் இருக்க கேது காரணமாக நீங்கள் வந்து இரவில் வந்து தனியாக வேறு இந்த பக்கம் போகிறது ஒரு வெளியிடங்களுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கிட்டே இருங்க மற்றபடி நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்தால் இந்த ஆண்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுங்க அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு திராட்சை ரசம் வச்சு படைங்க அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சிவாலய தரிசனம் செஞ்சுட்டு சுண்டவத்தல் நெவேத்தியம் பண்ணி அதை வர்ற பக்தர்களுக்கு பதினோரு வாரம் கொடுங்க இருபத்தி ஆறு விளக்கு நீங்கள் சிவாலயத்தில் போடும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது சார் நீங்கள் கும்பராசியினருக்கு எப்படி இருக்க போதுன்னு சொன்னீங்க நம்ம ராசியை பற்றி பார்த்துட்டு இருக்கும் போது கண்டிப்பாக திரைப்படத்துறை வந்து எப்படி இருக்க போதுன்றதை நம்ம கண்டிப்பாக வந்து பேசியாகணும் ஏன்னா எந்தெந்த நடிகர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்க போகுது எந்தெந்த நடிகர்களுடைய படங்கள் சிறப்பாக ஓட போகுது எந்தெந்த நடிகர்களுக்கு படங்கள் சருக்கள்களை தரப்போகுதுன்றதை நாம் பேசியாகணும் சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் தெளிவாக சொல்லணும்னா இந்த ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் சுக்ரனோட வீட்டுக்கு குரு போகிறாரு அப்போ எல்லா நடிகர்களுக்குமே ஒரு நல்ல காலமாக தான் இருக்க போகுது ஆனால் ஒரு பெரிய நடிகரோட படம் ஒரு கோர்ட்டு கேஸில் வம்பு வழக்கில் சிக்கி அதுக்கப்புறம் வெளியில் வந்து நல்ல லாபத்தை தரும் ஆனால் வெளியாவதில் சிக்கல் ஏற்படும் சிறிய பட்ஜெட் படங்கள் நல்ல விதமாக நிறைய தயாரிப்பாங்க தியேட்டர்களில் வெளியாகிறத விட ஓடிடி திரைத்தளத்துலையும் இதே போல் வேறு மு வேறு மாதிரியான இணையதளங்கள்லேயும் அதோடய வரவேற்பு இருக்கும் இணையதளங்களில் நல்ல லாபம் இருக்கும் சிறிய பட்ஜெட் படங்கள் வெளிநாட்டுக்குள்ள சப்டைட்டில் போட்டு ஓட்ட போகிறாங்க அதே போல் நிலைமை இருக்குது சில அரசியல் ஈடுபடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க சில நடிகர்கள் வந்து அரசியலை விட இந்த வருஷம் சினிமாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அப்படிப்பட்ட நிலைமையும் இருக்குது மற்றபடி இந்த மசாலா சார்ந்த படங்களை தவிர்த்து இந்த வருஷம் வர்றது இல்லாமல் இப்போ கேரளாவில் வந்து டாக்குமெண்ட்ரி டைப் ஃபிலிம் சொல்லுவாங்கல்ல அதே போல் ஃபிலிமும் ஆன்மீகம் சார்ந்த ஃபிலிமும் ஒரு ஃபேண்டசி படங்களுக்கும் நிறைய வரவேற்பு இருக்க பொழுது சிறிய நடிகர்கள்லாம் அதிக அளவில் ஏன்னா வந்து புதன் வந்து இன்றைக்கி புதனும் சுக்கரனும் சேர்ந்து ரிஷபத்துக்கு ஏழில் போய் உட்காந்துட்டுருக்காங்க ஆக சிறிய பட்ஜெட் படிக்குங்கள் சிறிய நடிகர்கள்லாம் அதிக அளவு முன்னேற்றம் காண போறாங்க நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது ஒருத்தர் ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி இந்த ஆண்டு இருக்குங்கம்மா திரைப்படத்துறைக்கு எப்படி இருக்க போகுதுன்றத ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் ஹரிஷ்ராமன் சார் மீனராசியினருக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்க போதா இல்லை கவனமா இருக்கணுமா சொல்லுங்க சார் ஃபீனிக்ஸ் பறவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அடிச்சாலும் ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு ஒரு மீனராசில பிறந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜீவ ஜந்துவா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த எண்ணம் வந்தே தீரும் யாருனாலையும் மாத்த முடியாது இன்னொரு பெரிய ஒரு அதிருஷ்டம் என்னன்னா மூணாம் இடத்துக்கு பொதுவா குரு வரும் பொழுது உங்களுடைய பெயர் அப்படிங்கறது நல்ல பெயராக மாறும் அதுதான் இருக்கிறதே ஜாக்பாட் ஏன்னா நல்ல பெயர் கிடைக்கிறது குட்வில் கிடைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஒருத்தருக்கு குட்வில் நல்ல பேர் வந்ததுன்னா அவர் எங்கே போனாலும் அவர் ராஜாவாக தான் இருப்பார் அதனால இந்த காலகட்டங்களுக்கு மீனராசியில் அதுவும் பெண்களாக ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான வாழ்வு நல்ல தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் கழுத்தில் அருமையான செயின் போடுறது நெக்லஸ் போடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அருமையான ஆண்டாக இருக்கப்படுது பல பேருக்கு இனிமேல் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணுங்கிற எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் சொன்னாலும் உடம்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா குரு வீட்டில் ராகு முடியும் பொழுது உழைப்பில் மட்டுமே நீங்கள் முழுக்க முழுக்க தியானத்தையும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனையும் செலுத்துன்னு இருப்பீங்க அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்பு உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் அதாவது முதல் விஷயம் ஹெல்த் அதுக்கப்புறம் தான் வெல்த் அதுக்கப்புறம் தான் பதவிகள் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் ஸோ இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் லைஃப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாமே நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கவனமாக பார்த்து ஏன்னா பன்னெண்டில் உட்காந்துருக்கிற சனி என்ன பண்ணால் நம்மளை இப்படியே சுத்த விட்டு குழப்ப விட்டு யார் நம்ம கூட இப்படி அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்க மூலியமாகவே சில பங்கங்கள் ஏற்படும் ஸோ இதை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்படுது ரொம்ப முக்கியமான பரிகாரங்களில் இந்த பரிகாரம் பண்ணும் அமாவாசை அமாவாசை தித்தி அன்னைக்கு கண்டிப்பாக குருங்கிறது ஜீவகாரகன் அப்பாவுடைய ஏழு தலைமுறை அம்மாவுடைய ஏழு தலைமுறை அத்தனை பேருக்குமே பிண்ட பிரதானம் செய்வது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அதே மாதிரி அகத்தி கீழே அதாவது பசுமாட்டுக்கு தானம் பண்றது முடிஞ்சதுன்னா ஒரு தடவை பித்ரு சாந்தி செய்து கொள்வது இது மிகப்பெரிய கண்டம் நமக்கு வரக்கூடிய கண்டம் ஆகும் ரொம்ப அருமையா இருக்கும் தைரியமா இருங்க அவ்வளவுதான் சார் மீன ராசியினருக்கு எப்படி இருக்க போதுன்றத ரொம்பவே தெளிவாகவும் விலாவரியாகவும் சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார் இவ்வளோ நேரமும் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்க போகுது யார் யாரெல்லாம் கவனமா இருக்கணும் என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும்ன்றது ரொம்பவே அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க நன்றி என்ன நேர்களை முன் காப்போம்ன்றது போல வாழ்க்கையில நடக்கக்கூடியதை ஓரளவு முன்கூட்டியே கணித்து அதை மட்டுப்படுத்துவதே ஜோதிடம் உண்மையான உழைப்பும் உயர்வும் தன்னம்பிக்கையும் கடவுளுடைய அருளும் ஆசிர்வாதமும் இருந்தா நாளும் கோளும் நம்ம எதுவும் செய்யாதுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள்